ஹலோ, திஸ் இஸ் செந்தில். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் இங்கிலீஷ் எல்லாரும் வந்து கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணோம் யூடியூப்பில். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ In this video, we are going to discuss about very important things, okay, in English. So, இங்கிலீஷில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய இடங்களில் நமக்கு குழப்பக்கூடிய விஷயங்கள் தான், ஓகேவா? என்னதான் பண்ணுறது, இந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி தான் சொல்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். பட் இதுக்கப்புறமா அந்த சந்தேகமே வராது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அப்படி என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சீக்வென்சர்ஸ். வாட் இஸ் மீன் பை சீக்வென்சர்ஸ்? Okay, so first I am going to explain what is sequencer. Okay, இப்போ ஒரு கதை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கதை சொல்லணும். அல்லது ஒரு யாராவது உங்களை டவுட் கேட்குறாங்க, குக்கிங் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, டீ எப்படி போடுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீ போடுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு, ஐ மீன் ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த டீ தூள் போடுவோம், பால் ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ். பிரியாணி எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், ஆனியன்ஸ் கட் பண்ணணும், அப்புறம் தக்காளி கட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தேவைப்படும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் பாத்திரத்தை வைக்கணும், ஆயில் ஊற்றணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஆர்டர், இன் விச் ஆர்டர் யூ ஹாவ் டு டெல் த ஸ்டோரிஸ் ஆர் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, நம்ம ஒரு கதை சொல்லும் போதும் சரி, நம்ம அந்த மாதிரி சமையல் குறிப்புகள் அல்லது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீ இங்கே போகணும், அதுக்கடுத்து நீ இந்த வேலையை பண்ணணும், அதுக்கப்புறமா நீ இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு தான் இந்த சீக்வன்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டைம் சீக்வன்சர்ஸ். ஓகே, டைம் சீக்வன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே பாருங்க. ஸோ பொதுவாக சீக்வன்சஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு டெல் ஸ்டோரிஸ். ஓகே, ஒரு கதை சொல்லும் போது யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு டூ சம்திங். ஓகே, டீ போடுறது எப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் நீ இதை பண்ணணும், அடுத்து இதை பண்ணணும், மூணாவதாக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால், ஃபர்ஸ்ட் நீ இதை பண்ணணும், அதுக்கடுத்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காலையிலேருந்து நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டானா, ஃபர்ஸ்ட் நான் காலையில் எழுந்திரிச்சேன், அதுக்கப்புறமா ப்ரெஷ் பண்ணேன், அதுக்கப்புறமா குளித்தேன், அதுக்கப்புறமா காலையில் சாப்பாடு சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபார் தேட் பர்பஸ் யூ ஷுட் யூஸ் சீக்வன்சர்ஸ். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிட்டிங்களா? சீக்வன்சர்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இங்கிலீஷில் அப்படின்னு தெரியுதா? அதுக்கப்புறம் என்னென்ன சீக்வன்சஸ் இருக்குது? ஸோ வாட் ஆர் ஆல் தி சீக்வன்சஸ் வி ஹாவ் இன் இங்கிலீஷ்? ஓகே, ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் தட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் போதும் சரி, முதல்ல ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும். நிறைய இடத்துல உங்களுக்கு குழப்பிருக்கா, ஐயோ நம்ம முதல்ல இதை சொல்லணும், அடுத்து சொல்லணும், அது எப்படி சொல்றது அப்படிங்கிற குழப்பம் எல்லார் வாழ்க்கையிலுமே வந்திருக்கும். எனக்கே பர்சனலாக சின்ன வயசுலாம் வந்திருக்கு. ஓகே, அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு எக்ஸசைஸும் இருக்கு. ஓகே, இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படின்னா டு ஸ்டார்ட் வித், முதல்ல பண்ற வேலை. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து. இந்த மூணுத்துக்கு வந்து ஒரே மீனிங் தான். நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து அப்படின்னு அர்த்தம், தென் அப்படின்னா அப்புறம் அப்படின்னு அர்த்தம், ஆஃப்டர் தேட் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து, தென் அப்படின்னா அப்புறம், ஆஃப்டர் தேட் அப்படின்னா அதுக்கப்புறம், அதற்கு பின்னால் அப்படின்னு அர்த்தம். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனலி, ஃபைனலி அப்படின்னா முடிக்கிறது. ஓகே, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி முடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோரியை வந்து எண்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இன் தேட் டைம் யூ ஷுட் யூஸ் த சீக்வன்ஸ் ஃபைனலி. காட் இட்? So these are the general sequences we are using in English. Okay, so example na ipo solran paarengala. First kaala na enchana, first I wake up. Okay, next I brush my teeth, na enoda patkalai vilakuven. Then I take bath, adukaprama na kulikiren. After that I have my breakfast, adukaprama na saapidren. Finally I go to office, அல்லது ஐ கோ டு ஸ்கூல் அண்ட் வாட் எவர். நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும். ஓகே, அப்போ சீக்வன்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டில் தான் ஆரம்பிக்கணும், அது நெக்ஸ்ட்டு, தென் ஆஃப்டர் தட். ஸோ இதுதான் சீக்வன்ஸ். சம்டைம்ஸ் இந்த மூணையும் நீங்கள் மாற்றி மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு அப்புறமா தென் சொல்லிக்கலாம், தென்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் சொல்லிக்கலாம், ஆஃப்டர் தட். இந்த மூணுக்குள்ளே நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். பட் இதே ஆர்டரில் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே,
கடைசியா முடிக்கும் போது யூ ஷுட் யூஸ் த வேர்ட் ஃபைனலி. ஃபைனலி அப்படின்னா முடிவு, ஃபர்ஸ்ட் அப்படின்னா தொடக்கம். இந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்க மாத்தவே கூடாது, இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, யூ ஆல்ரெடி நோ அபவுட் இட் ரைட். சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்வன்சஸ் ஓகே. சோ நம்ம வந்து சீக்வன்சஸ் ஒன்னொன்னா பார்க்கலாம் ரைட். சோ எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்றது, சென்டென்சஸ்ல எப்படி எப்படி நம்ம சொல்லலாம் அப்படிங்கறத ஒன் பை ஒன் பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஓகே ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு சி ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் மேக்கிங் டீ. ஓகே, சோ யூ ஆர் கோயிங் டு கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு மேக் டீ. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போட்டிருக்கேன், இது நம்ம சீக்வன்சஸ் அப்ளை பண்ண போறோம். ஓகே, டீ வந்து எப்படி போடுறது, ஓகே டீ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அதுக்கு வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, நம்ம வந்து யாராவது டீ எப்படி போடுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், எந்த சீக்வன்ஸ்ல சொல்லலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ மேக்கிங் டீ, டீ வந்து மேக் பண்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயில் வாட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், தண்ணியை கொதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. தென் அதுக்கடுத்து என்ன சீக்வன்சர் யூஸ் பண்றோம், தென் அப்படின்னா அப்புறம், தென் ஆட் த டீ, அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், டீ தூள் இருக்கும் பார்த்தீங்களா, டீ அதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட், நெக்ஸ்ட்னா அடுத்து, ஆட் த வாட்டர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி வேணா அதில் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் த வாட்டர். ஆஃப்டர் தட் ஆட் மில்க் அண்ட் சுகர், அதுக்கப்புறம் தேவையான அளவு பால் தேவைப்பட்ட பால் சுகர் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி ஸ்டிர் அண்ட் ட்ரிங்க் இட், ஸ்டிர்னா நல்லா கலக்கிட்டு குடிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து மெயினாக இருக்கிறது இதான் நம்ம வந்து ஜென்ரலான பாயிண்ட்ஸ். இது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம், இது வந்து மாறலாம். பட் த சீக்வன்ஸ், ஓகே ஃபர்ஸ்ட் நான் இதை பண்ணேன், அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபார் தட் யூ ஷுட் யூஸ் சீக்வன்சஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயில் வாட்டர், தண்ணியை கொதிக்க வைக்கிறோம், தென் ஆட் த டீ, அதுக்கப்புறம் டீ ஆட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்னா அடுத்து, அடுத்து ஆட் த வாட்டர், ஓகே தண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்றோம். ஆஃப்டர் தட், ஆஃப்டர் தட் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஆட் மில்க் அண்ட் சுகர், மில்கும் சுகரும் நம்ம அதில் ஆட் பண்றோம். ஃபைனலி கடைசியாக ஸ்டிர், ஸ்டிர்னா நல்லா கலக்கிறது, அண்ட் ட்ரிங்க் இட். ஸோ தீஸ் ஆர் தி சீக்வன்சஸ் ஃபார், தீஸ் ஆர் தி சீக்வன்சஸ் ஃபார் மேக்கிங் டீ. ஓகே, ஸோ புரிஞ்சிட்டீங்களா? இதுல வந்து நீங்க இந்த சீக்வன்சஸ் சம்டைம்ஸ் நீங்க மாத்தியும் சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் நீங்க இதே ஆர்டர்லயே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, இது கரெக்ட். ஓகேவா, சம்டைம்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட வந்து இங்க சொல்லிட்டு தென்ன வந்து இங்கேயும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பாயில் வாட்டர், நெக்ஸ்ட் ஆட் த டீ, தென் ஆட் த வாட்டர், ஆஃப்டர் தட் ஆட் மில்க் அண்ட் சுகர், ஃபைனலி ஸ்டிர் அண்ட் ட்ரிங்க் இட். பட் இந்த ஃபைனலி அப்படிங்கக்கூடிய சீக்வன்சரையும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் சேஞ்ச் இட். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம அதான் பண்ணுவோம், கடைசியாக இதை தான் பண்ணுவோம். காட் இட்? ஓகே, ஸோ தெரிஞ்சிட்டிங்களா இப்போ எப்படி இப்படி வருது அப்படிங்கிறது, புரிஞ்சிட்டிங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஈஸி வே டு அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஈஸியாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மேக்கிங் அன் ஆம்லெட். ஓகே, ஒரு ஆம்லெட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கறத நான் சும்மா எனக்கு தெரிஞ்சதுல எழுதியிருக்கேன். நீங்க இந்த பிளாங்க், இந்த டேஷ் இருக்குல்ல, இதுல என்ன வரும், என்ன சீக்வன்சர் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறது, நீங்க டைம் சீக்வன்சர் என்னென்ன வரும் அப்படிங்கறத நீங்க எழுதணும். ஓகே, வாட் எவர் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க எழுதுங்க காமெண்ட்ஸ்ல. ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ். ஃபர்ஸ்ட் ஐ பிரேக் த எக்ஸ். ஏ பிரேக் த எக்ஸ்னா எக்கை நம்ம உடச்சு ஒரு பாத்திரத்துல ஊத்திப்போம் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் இங்க என்ன பண்ணுவீங்க, அப்புறம் அப்படின்னு சொல்லணும், என்ன யூஸ் பண்ணலாம், தென். Very good. Okay. Then I heat the oil in a pan. ஒரு பேன்னா ஒரு பாத்திரத்துல வந்து கொஞ்சம் ஆயில் ஊத்தி நம்ம அதை ஹீட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆயில் அல்லது பட்டர், சில பேர் வெண்ணெய் கூட சேர்த்து பண்ணலாம், நல்லா இருக்கும் ஆம்லெட்க்கு ரைட். ஸோ பட்டர் கூட சில பேர் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஐ ஆட் த எக்ஸ். அதுக்கப்புறமா நம்ம அந்த பிரேக் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த எக்க திரும்ப அந்த பேன்ல நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க என்ன யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட். ஓகே, அடுத்து, அடுத்ததாக, நெக்ஸ்ட் ஐ ஆட் த எக்ஸ், அதுக்கப்புறமா நம்ம அந்த பேன்ல எக் ஆட் பண்றோம். ஓகே, கடைசியா ஃபைனலி ஐ ஈட் த ஆம்லெட் வித் டோஸ்ட். டோஸ்ட்னா என்னது, ரொட்டி, சப்பாத்தி அண்ட் வாட் எவர், ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டோஸ்டோட வச்சு அந்த ஆம்லெட் வச்சு நம்ம சாப்பிடுவோம். நீங்க ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஐ ஈட் த ஆம்லெட் வித் ரைஸ், வித் தோஸ் ஆன் வாட் எவர். ஓகே, சோ கடைசியாக அதை நீங்க பண்றீங்க, சோ யூ ஷுட் யூஸ் ஃபைனலி. ஓகே, சோ ரீட் இட் அகைன். ஃபர்ஸ்ட் ஐ பிரேக் த எக்ஸ்,
முதல்ல நான் எக்கை உடச்சுக்கிட்டேன். தென் ஐ ஹீட் த ஆயில் இன் அ பேன், ஒரு பேன்ல ஆயில் நம்ம சூடு பண்ணிக்கிட்டோம். தென் அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்ததாக ஐ ஆட் த எக்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம இந்த எக்கை வந்து அந்த உடச்சு வச்சிருக்க எக்கை அந்த பேன்ல ஆட் பண்ணிக்கிறோம். ரைட், இங்க பாருங்க நான் வந்து ஆஃப்டர் தட் யூஸ் பண்ணல, ஏன்னா எனக்கு ஸ்டெப்ஸ் கிடையாது, அதோட முடிஞ்சிருச்சு, அதனால அந்த ஸ்டெப்பை நான் விட்டுட்டேன். ஆஃப்டர் தட் யூஸ் பண்ணல, கடைசியா ஃபைனலிக்கு வந்துடணும். திரும்ப நீங்க வந்து லைன் படி தான் நான் போவேன்னு சொல்லிட்டு இந்த ஆஃப்டர் தட் போடக்கூடாது, பிகாஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப். ரைட், சோ ஃபைனலி ஐ ஈட் த ஆம்லெட் வித் டோஸ்ட். ஈஸியா இருக்கா? சோ திஸ் இஸ் த ஆர்டர் ஃபார் மேக்கிங் ஆம்லெட். காட் இட்? ஓகே, சோ இதே மாதிரி நீங்க எப்படி ஆம்லெட் பண்ணுவீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லி பாருங்க. முடிஞ்சா அதை நீங்க வந்து கமெண்ட்ல டைப் பண்ணி கூட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் இது பண்ணுவேன், அது பண்ணுவேன். சில பேர் வந்து நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? சோ அதெல்லாம் கூட யூ கேன் ஆட் இட். அதுக்கப்புறம் இந்த பெப்பர் எல்லாம் கூட ஸ்பிரிங்கிள் பண்ணுவோம் சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். இதெல்லாம் பிராக்டிஸ் தான், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச லெவல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ரைட், ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து கேக் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத நீங்க யாருக்காவது சொல்லணும். பட் நான் ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, சோ நமக்கு தேவை வந்து இந்த ஆர்டர் தான். ஓகே, இதுல எப்படி சொல்லுவீங்க, எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வரும், ஃபைனலி இங்க யூஸ் பண்ணுவீங்க, தென் நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் இதெல்லாம் எங்க போடுவீங்க அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, சோ முதல்ல வந்து நான் ஒரு டேஷ் கொடுத்துருக்கேன், முதல்ல என்னென்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. ஐ புட் த ஃப்ளோர், சுகர், பட்டர் அண்ட் எக்ஸ். ஓகே, மாவு, ஃப்ளோர்னா மாவு, அப்புறம் சுகர், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, பட்டர், வெண்ணெய், அதுக்கப்புறம் அண்ட் எக்ஸ், முட்டை. ஓகே, இது எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துக்கிறேன், முதல்ல வைக்கிறேன் ஒரு பாத்திரத்துல. ரைட், ஐ விஸ்க் ஆல் தி இன்கிரீடியன்ஸ் டுகெதர், அதுக்கப்புறம் என்ன பண்றேன், அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒன்னா நான் கலக்குறேன். ஐ புட் இட் இன் த ஓவன் டு பேக் ஃபார் 30 minutes. ஓகே, நான் அதை என்ன பண்றேன் அப்படின்னா, நான் அந்த ஒரு ஓவன் அதுல வச்சு நான் என்ன பண்றேன், வச்சு 30 minutes அதை குக் பண்றேன். ஓகே, மைக்ரோவேவ் அவன் சொல்லுவாங்களா, அதே மாதிரி கேக் பேக் பண்றதுக்கு அந்த அவன்ல வச்சு என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 30 minutes அதை வந்து நல்லா பேக் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் கடைசியா ஐ டெக்கரேட் த கேக் வித் ஃப்ராஸ்டிங், கேக்கை வந்து லாஸ்ட் டெக்கரேட் பண்றோம், மேல இந்த மிட்டாய் இதெல்லாம் போட்டு அழகுபடுத்துவோம் இல்லையா கேக்க, அந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்றோம். ஸோ இதான் ஸ்டெப்ஸ். இதை வந்து முதல்ல ரெண்டாவது அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்க, டைம் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ முதல்ல எப்பவுமே ஆரம்பிக்கும் போது யூ ஷுட் ஆல்வேஸ் சே ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ புட் த ஃப்ளோர், சுகர், பட்டர் அண்ட் தி எக்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன போடுவீங்க, தென் போட்டாலும் சரி, நெக்ஸ்ட் போட்டாலும் சரி, ஆஃப்டர் தட் போட்டாலும் சரி, எதுனாலும் கரெக்ட் தான். அந்த மூணையும் நீங்க மாத்தி மாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் கரெக்டான ஆர்டர் வந்து நீங்க தென் போடுறது ரொம்ப கரெக்ட். ஓகே, then I whisk all the ingredients together. Together na ellathai seithu whisk appadina nalla kalakkiradhu, beat pandrathu. All the ingredients, ingredients appadina flour, sugar, butter and the porutkal ellathai seithu onna nalla kalakkrom. Adukapram enna pandrom, then adukapram enna use panuvinga, next adutathaga I put in the oven to bake for 30 minutes. 30 nimisham and oven la vechi nama nalla bake pandrom. Kadaisiya enna pandrom, adukku enna use panuvinga, finally. Okay, finally I decorate the cake with frosting. Okay, avladan easy ah therinjitingla, ipo idha vaasichu paருங்க, correct ah irukum, engoda sendu vaasinga. First I put the flour, sugar, butter and eggs, then I whisk all the ingredients together, next I put in the oven to bake for 30 minutes, finally I decorate the cake with frosting. alaga iruka solradhukku or korvaya, adukku dhaan indha டைம் சீக்வன்சஸ் யூஸ் பண்றோம். காட் இட்? ஓகே, சோ கடைசியா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இது வந்து உங்களுக்கு கொடுக்க போற எக்ஸசைஸ். ஓகே, சோ இது நம்ம பார்க்க போற கடைசி எக்ஸசைஸ். சோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, திஸ் இஸ் மை டெய்லி ரொட்டீன். ஓகே, நான் வந்து காலையில எழுந்திரிச்சதுல இருந்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே, ஐ ஓகப். ஓகப் அப்படின்னா, ஓக் அப்படிங்கிறது வந்து வேக் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ். வேக் அப்படின்னா எழுந்திருக்கிறது, ஓக்னா எழுந்திருத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஓகப் எழுந்திருத்தேன். ரைட், ஐ ஓகப். ஐ பிரஷ்ட் மை டீத். ஓகே, பிரஷ்ட் மை டீத், நான் வந்து என்னோட பல்களை துலக்கினேன். ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட், நான் காலை உணவு சாப்பிட்டேன். ஓகே, ஐ செக் மை இமெயில்ஸ், எனக்கு வந்து ஆஃபீஸில் வரக்கூடிய இமெயில்ஸ் எல்லாத்தையும் நான் செக் பண்ணேன். ஐ வென்ட் ஃபார் அ வாக், அதுக்கப்புறம் நான் வாக்கிங் போனேன், கொஞ்ச தூரம் நடந்து போனேன். காட் இட்? ஸோ இது வந்து என்னோட டெய்லி ரொட்டீன். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல ஆரம்பிச்சோம், ஓ பிரஸ்ட்
had, checked, went. பாஸ்ட்ல சொன்னா ஃபுல்லாவே பாஸ்ட்லயே சொல்லுங்க, ப்ரெசென்ட்ல சொன்னா ஃபுல்லா ப்ரெசென்ட்லயே சொல்லுங்க. ஓகே, இந்த ப்ரெசென்ட்ல சொல்லணும் எப்படி சொல்லணும்? ஐ வேக் அப், ஐ பிரஷ் மை டீத், ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட், ஐ செக் மை இமெயில்ஸ் அண்ட் ஐ கோ ஃபார் அ வாக். ஓகே, இது ப்ரெசென்ட்ல சொன்னா ஃபுல்லா ப்ரெசென்ட்ல சொல்லுங்க, பாஸ்ட்ல சொன்னா ஃபுல்லா பாஸ்ட்ல சொல்லுங்க. அது கேட்குற கேள்வியை பொறுத்து, நீங்க காலையில் எந்திரிச்சதுல இருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா ஃபுல்லா ப்ரெசென்ட்ல சொல்லுங்க. ரைட், என்ன பண்ணீங்க இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா இப்படி ஃபுல்லா பாஸ்ட்ல சொல்லணும். காட் இட்? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே எப்படி ஆரம்பிப்போம்? ஃபர்ஸ்ட்ல தான் ஆரம்பிப்போம் இல்லையா? முதல்ல நீங்க எழுந்திருச்சீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஐ வோக் அப். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? தென் ஐ பிரஷ்ட் மை டீத், நான் வந்து பிரஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் நீங்களும் ஆன்சரை போடுங்க காமெண்ட்ஸ்ல. ஆஃப்டர் தட் ஐ செக் மை இமெயில்ஸ். ஓகே, ஃபைனலி கடைசியா ஃபைனலி ஐ வென்ட் ஃபார் அ வாக், நான் நடந்து போனேன். இது வந்து என்னுடைய டெய்லி ரொட்டீன். காட் இட்? ஓகே, சோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க்கையும் நான் இதுல சேர்த்தே கொடுத்துறேன். இதுல உங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன? ஓகே, நீங்க காலையில எழுந்திரிச்சிருந்து என்ன பண்ணுவீங்க? சில பேர் யோகா பண்ணுவீங்க, சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, சில பேர் விளையாட போவீங்க, சில பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு போவீங்க. உங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படிங்கறத இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதி உங்களோட காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ஹோம்ஒர்க் என்ன? உங்களோட டெய்லி ரொட்டீன், நீங்க என்னென்ன பண்ணுவீங்க காலையில எழுந்திரிச்சிருந்து அப்படிங்கறத இந்த மாதிரி லைனா எழுதி உங்களோட ஆன்சரை வந்து காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஓகே, தீஸ் ஆர் தி கான்செப்ட்ஸ் இன் இங்கிலீஷ், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கான்செப்ட்ஸ் டு டாக் இன் இங்கிலீஷ். நம்ம பேசுறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ், யூ ஷுட் நோ அபவுட் தட். ஓகே, நீ கிளியரா புரிஞ்சுட்டீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா உங்க எல்லாருக்கும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களோட கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கும் எனக்கு அவசியம். ஓ, நீங்க புரிஞ்சுட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தேவை. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.